வணக்கம். நமது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள cVIGIL ஆப், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு. இது எதுக்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு cVIGIL ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் cVIGIL ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த ஆப் எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. தேர்தல் ஆணையம் வந்து இந்தியாவில் தேர்தலை ஒரு நேர்மையாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் நடத்துறதுக்காக, அதை வெளிப்படைத்தன்மையோடு நடத்துறதுக்காக இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப் பார்த்திங்கன்னு தெரியும், லேட்டஸ்ட்டாக 11ஆம் தேதி அப்டேட் ஆகிருக்கு. 12 MB தான் ஃபைல் சைஸு. இது வரைக்கும் 1 லட்சம் பேருக்கு அதிகமானவங்க இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் இது முக்கியமான தகவல், வெறும் 1 லட்சம் பேருக்கு மேலே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏறக்குறைய 130 கோடியை நோக்கி போய்கிட்ருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை சரியான முறையில் நடத்துறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. இதை இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்பை பற்றி எப்படி பயன்படுத்துன்றதை சுருக்கமாக இப்போ பார்த்துடலாம். முதல் கட்டமாக நம்ம வந்து இப்போ இருக்க புதிய ஆப்பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி நம்பர் வரும், அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதாவது தேர்தல் முறைகேடுகள் எங்கெங்கே நடக்குதோ அதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமையும் பண்ண முடியும். இப்போ இருக்க புது ஆப்பில் அனானிமஸாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த விதிமுறைகள் மீறலை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக அனுப்ப முடியும். அதுக்கு தான் இந்த ரெண்டாவது, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரீனில் உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்கும். அதை எடுத்து, அதாவது விதிமுறைகள் மீறலை வந்து நம்ம எங்கெங்கே நடக்குதோ அப்போ இதை நம்ம எடுத்து கொடுக்கலாம். இதில் ரெண்டு முக்கியமான விஷயம், உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், இன்னொன்று வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆனாக இருக்கணும். எதுக்காக ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆனாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ லொக்கேஷன் கேப்சர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எந்த இடத்துல வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பதிவாகிக்கிறோம். அது ரிப்போர்ட் நம்ம பண்ணி முடித்த பிறகு நமக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து நம்மளால் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்டோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கிற முடியும். இதே இது அனானிமஸாக நம்ம ஒரு வேளை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்தில் நம்மளால் வந்து இந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத திரும்ப போய் பார்க்க முடியாது. அது ஒன்று தான் அனானிமஸாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு செய்கிறதுக்கும் உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு. அவ்வளோதாங்க இதில், ரொம்ப சிம்பிள். இந்திய மக்கள் அனைவரும் இந்த cVIGIL அப்படின்ற ஆப்பை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா தேர்தலை ஒரு வழிக்கு நம்மளால் நேர்மையான முறையில் நடத்துறதுக்கான வாய்ப்பை செய்ய முடியும்.